بسم الله الرحمن الرحيم அன்புக்குரிய சகோதரர்களே, ஃபரலான நோன்புக்கு வந்து இரவில் வந்து ஃபஜ்ர் நேரத்துக்கு முன்பாக நோன்பு நோற்பதற்கு என்ன செய்யணும், அதாவது நோன்பு நோற்கின்ற அந்த முடிவு எங்களுக்கு இருக்க வேண்டும், அந்த ஒரு எண்ணம் நீயத்து எங்களுக்கு இருக்க வேண்டும். ஃபரலான நோன்புக்கு வந்து ஃபஜ்ர் நேரத்துக்கு முன்னால் இரவுலேயே வந்து என்ன செய்யணும், நாங்கள் வந்து நோன்பு நான் இன்றைக்கு நோன்பு வைக்க போகிறேன் என்ற அந்த எண்ணம் எங்களுக்கு இருக்க வேண்டும். சுன்னத்தா நோவை பொறுத்தவரையில் வந்து நைட்லேயே எல்லாம் ஃபஜ்ருடைய இந்த சஹருடைய நேரத்தில் இன்னும் இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை. 9 மணி 10 மணிக்கு பார்க்குறாரு, ஒன்றுமே சாப்பிடல, ஃபஜ்ருக்கு போகிறோம் பார்க்குறாரு, சரி நோன்பு வச்சிடும் அப்படின்னு சொல்லி சுன்னத் நோம்பு அப்படியும் வச்சிடலாம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அப்படி வச்சாங்க. என்ன செய்வாங்க, காலை நேரத்தில் வந்து ஒவ்வொரு மனைவி வீட்டுக்கு அனுப்புவாங்க, ஏதாவது சாப்பாடுக்குதான்னு சொல்லி. எல்லா மனைவி வீட்டிலேருந்து என்ன வரும், ஒரே பதில் தான் வரும், ஒன்றுமே இல்லைன்ற பதில் தான் வரும், ஒன்றுமே கிடையாது சாப்பிட்றது. அப்போ சொல்லுவாங்க, நான் இன்றைக்கு நோன்புன்றது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது என்பதை வந்து என்ன செய்யணும், மிக தெளிவாக பொறுத்தவரைக்கும் கட்டாயமாக நைட்லேயே நீயத்து வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, காலையிலேயே வைக்கலாம், காலையிலே அவர் முடிவு செய்யலாம், அதாவது நான் நோன்பு வைக்க போகிறேன். ஆனால் மிக முக்கியமான நிபந்தனை என்ன சொன்னால், பஜ்ருக்கு போகிற அவர் எதுவும் சாப்பிட்டுக்கப்படாது. இவர் என்ன செய்கிறாரு, காலையில் நல்லா பிடிச்சிட்டு சாப்பிட்டு ஒரு 10-12 மணி போல சொல்கிறார், நான் இன்றைக்கி சுன்னத்தை நோம்பு வைக்க போகிறேன்னு சொல்கிறார். அப்படி முடியாது, ஃபஜ்ருலேருந்து அவர் என்ன செய்யக்கூடாது, ஃபஜ்ருடைய நேரத்துலேருந்து அவர் எதுவுமே சாப்பிடலை, ஒரு 9-10 மணி போல முடிவு இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வந்து சாப்பாடே இல்லைன்ற போது வந்து நோம்பு பிடிச்சாங்களோ, சுன்னத்தை நோம்பு பிடிச்சாங்களோ, அதே மாதிரி வந்து அவர் என்ன செய்யலாம், முடிவு எடுக்கலாம், ஆனால் வந்து எதுவுமே சாப்பிட்டுருக்கக்கூடாது, ஃபஜ்ருலேருந்து எதுவுமே சாப்பிட்டுருக்கக்கூடாதுன்றது ஒரு மிக முக்கியமான நிபந்தனையாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இந்த நோன்புடைய நீயத்துக்கள் பொதுவாக இபாதத்துக்களுக்கு வந்து உள்ளத்தால் நினைப்பதுதான் என்ற இந்த விஷயத்தை வந்து நாங்கள் அறிஞ்சு வச்சுக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் உம்ரா போன்ற வணக்கங்களுக்கு வந்து ஒரு துவா போன்ற அமைப்பில் அதை கற்றுத்தந்தார்கள். துவா போன்ற அமைப்பில் லப்பைக் அல்லாஹும் ஹஜ்ஜன் அல்லது லப்பைக் உம்ரத்தன் இப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, கற்றுத்தந்தார்கள். அதை வந்து தல்பியாவோடு அதை சொன்னதுக்கு பின்னால் தல்பியா ஆரம்பிக்கின்றது. எனவே இந்த அமல் வந்து இது ஸ்பெஷலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தது. ஆனால் இது அல்லாத எந்த ஒரு அமலுக்கு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதுவெடுப்பதாக இருக்கலாம், வேறு வேறு வணக்கங்களை, எந்த ஒரு மனித வாழ்க்கையை நாங்கள் அல்லாஹ்வுடைய திருப்தியை எதிர்பார்த்து எந்த நல்ல செயல்கள்லாம் செய்கிறோமோ அதில் வந்து நீயத்து அவசியமாக இருக்கின்றது. ஆனால் அந்த நீயத்து வந்து என்ன செய்ய தேவையில்லை, வாயால் மொழிய வேண்டிய அவசியம் இல்லை என்பதை வந்து மிக தெளிவாக விலை கொள்ள கடைப்பட்டிருக்கின்றோம்.